வண்டி ஓட்டும்போது நம்மள சிலர் கிளட்சை பிடிக்காமலே கியரை மாற்றும். இப்படி பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிளட்ச் அப்படின்றது இன்ஜினையும் வீலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ எப்போ நம்ம கிளட்சை பிடிக்கிறோமோ அப்போ வீல் வந்து இன்ஜின்லேருந்து தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கியரை மாற்றும்போது அது அடுத்த ஸ்பீடு ரேஷியோவுக்கு மாறிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளட்சை விடும்போது வீலு இன்ஜினோட கனெக்ட் ஆகிரும். இது ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸ், இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம கிளட்சை பிடிக்காமல் கியரை டக்குன்னு மாற்றும்போது என்னாகும் அப்படின்னா, இன்ஜினோட கியர் ரேஷியோ வந்து மாறும், அதோட ஸ்பீடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்படி ஆகும்போது அந்த ஸ்பீடு டைரெக்டாக நம்ம வீலோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வீலால் டக்குன்னு அந்த ஸ்பீடுக்கு மாற முடியாது. அந்த வீலு அந்த இம்பேக்டை வந்து கியர் பாக்ஸில் தான் கொடுக்கும். சில பெரிய ஸ்பீடு டிஃப்ரென்ஸில் நம்ம கியரை டக்குன்னு மாற்றினோம் அப்படின்னா நமக்கு கியர் பாக்ஸே கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.